அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு முபாஸ் கிச்சன். முபாஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முருங்கை இலை சாறு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய விட்டமின்கள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு தெரியும் ஓரளவுக்கு, ஆனால் நம்ம அதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் நல்லா காஞ்சிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். இது நமக்கு நல்லா வெடித்த உடனே 1/2 டேபிள்ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தது, அதையும் நம்ம போட்டுடலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அதாவது வத்தல், அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நமக்கு கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கீரையை வந்து நல்லா 2 தண்ணி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரையை போட்டுடலாம். நல்லா ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த தண்ணியில் நல்லா மூங்குறப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1-10 நிமிஷம் நம்ம அப்படி மூடி வச்சிட்டோம்னா கீரை நல்லா வெந்துடும். கீரை வெந்துட்டு இருக்கும்போது நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். 1/2 தேங்காய் போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு வந்து 10 பல், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள். இது நம்ம எல்லாத்தையும் நல்லா 1 ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பூண்டை வந்து நம்ம வந்து வெங்காயத்து கூடயே வதக்கிடலாம். இங்கே வந்து என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி எடுத்து கீழே போட்டுருவாங்க, நான் அதனால அதுக்கு கூட அரைச்சி இந்த மாதிரி எடுத்துருவேன். கீரை நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. கீரையில் உள்ள நல்ல சாறுலாம் நல்லா இறங்கி நமக்கு நல்ல கீரை அழகாக வெந்துட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். கீரைக்கு வந்து நம்ம இது வரைக்கும் உப்பு போடலை. கீரைக்கு வந்து லாஸ்ட்டில் போடணும் உப்பு, ஏன்னா நமக்கு அந்த கீரையில் இருக்க அந்த கசப்பு வந்து இறங்கிரும். நான் எப்போவுமே வந்து ஃபைனலாக தான் போடுவேன். அப்போ நமக்கு அந்த கீரை வந்து நல்ல இனிப்பாக இருக்கும், நம்ம பொரியல் பண்ணாலும் சரி. தேங்காய் அரைச்சி ஊற்றின பிறகு நம்ம வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரைச்சிட்டு நமக்கு லைட்டாக அப்படியே வரும், நம்ம ரசத்துக்கு வர மாதிரி வரும். அதோடு நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே நம்ம வச்சோம்னா அந்த தேங்காய் அப்படி திரிஞ்சு திரியாக ஆகிடும், டேஸ்ட் இருக்காது. ஹெல்த்தியான முருங்கை இலை சாறு இது வந்து நம்ம அப்படியே சூப்பாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரைஸுக்கு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம ரசம்லாம் எப்படி எடுத்துப்போமோ அந்த மாதிரி. இதுக்கு ஒரு சரியான காம்பினேஷன் வந்து பொரிச்ச கருவாடு இல்லைன்னா பொரிச்ச மீன் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிட்டோன்னா செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.